நெல்லையில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலம் இருந்து வருகிறார்கள். கடந்த மார்ச் 2 சாம்பல் புதனுடன் இந்த தவக்காலம் தொடங்கியது. தினமும் கிறிஸ்தவ ஆலயங்களில் தவக்கால பிரார்த்தனை சிலுவை பயண நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதன் தொடக்க நாளன்று குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. பாளையங்கோட்டை தெற்கு பஜார் சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற பவனியில் கத்தோலிக்க மறைமாவட்ட பிஷப் அந்தோனிசாமி, சிஎஸ்ஐ பிஷப் பர்னபாஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் பங்கு தந்தை ராஜேஷ் மற்றும் ஏராளமான இறைமக்கள் கையில் குருத்தோலையுடன் கலந்து கொண்டனர். குழந்தை இயேசு பள்ளியில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேராலயத்தில் நிறைவடைந்தது. இதேபோல் நெல்லையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. இந்த நாளும் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டை இந்த பவனியின் வழியாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம்.